நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த மாயச்சதுர புதிர் அப்படின்றது நான் கண்டுபிடிச்சது. இந்த மாயச்சதுரம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா கணிதத்தில் மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அது பார்த்திங்கனாக்கா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் நம்ம இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகம் முழுக்க இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. ஸோ நான் இந்த துறைக்கு எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா மூலமாக தான் வந்தேன். எங்கள் அம்மா இதில் வந்துட்டு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவங்க பேர் வந்திருக்குது. ஸோ அவங்க புஸ்தகம் எழுதும்போது நான் வந்தேன், சரிங்களா. அது தவிர இந்த மாயச்சதுரம்னா என்னது, அதோடய விதிகள்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாயச்சதுர புதிர்ன்றது பார்த்திங்கன்னா நான் கண்டுபிடிச்சது இது. ஆக்சுவலாக இதுக்கு வெப்சைட்லாம் வச்சுருக்கிறேன். இந்த மேஜிக் ஸ்கொயர் பசில்ஸ் .com என்னுடைய வெப்சைட்டு. இதுக்கு நீங்கள் யாருனா இப்போ போகலாம். அதில் வீடியோஸ்லாம் இருக்குது, எப்படி சால்வ் பண்ணுற வீடியோஸ்லாம் அதிலே இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ இந்த மாயச்சதுர புதிரில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது ஒரு புதிர் நம்ம போடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஒரு கூட்டல் கழித்தல் மனக்கணக்கில் போட வேண்டியிருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஜிக்கும் இருக்குது, அரித்மேட்டிக்கும் இருக்குது. ஸோ உங்களுடைய பசங்களுக்கு கணிதத்தில் இருக்கக்கூடிய பயம் போயிடும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ட்ரெயினில் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சுடுக்கு சால்வ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்ல பொழுதுபோக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சுடுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே போல் நீங்கள் மாயச்சதுர புதிரும் நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே போகலாம், சரிங்களா. ஸோ இது ஒரு இது. இதை பற்றிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது, நான் எழுதியிருக்கிறேன். அமேசானில் கிடைக்குது, கேடிபியில் கிடைக்குது, வெப்சைட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணலாம், சரிங்களா. இப்போ நம்ம இந்த பசில் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த விதி நான் ஒருத்தர் லைட்டாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்துட்டு 8×8 மாயச்சதுரம். 8×8 எவ்வளவு? 8×8 64, சரிங்களா. இதில் 1லேருந்து 64 நம்பர் வரைக்கும் இதில் இருக்குது. சில நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 64, 41, 32, 30, 47, 37, 30 இதெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 6 நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். 64 6 போச்சுன்னா 58 நம்பர், மீதி 58 நம்பர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன விதி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 4 கூட்டினா 130, இப்படி கூட்டினா 130, இப்படி கூட்டினா 130, இப்படி கூட்டினா 130. அது தவிர ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 நம்பர் கூட்டினா 130, இது 130, இது 130, இது 130 வரும். சென்டர் 2×2 130 வரும், சரிங்களா. டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்குறேன். இங்கே 31 நம்பர் கொடுத்துருக்குறேன். என்ன அர்த்தம்னாக்கா, இந்த 2 நம்பரை கூட்டால் 31 வரும்னு அர்த்தம், சரிங்களா. இந்த டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்குறேன், 100 நம்பர் கொடுத்துருக்குறேன். என்ன அர்த்தம்னா, இதை மூணுத்தையும் கூட்டினா 100 நம்பர் வரும்னு அர்த்தம், சரிங்களா. இந்த மாயச்சதுர புதிரை எங்கேருந்தெல்லாம் ஆரம்பிக்கலாம், எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் முடிக்கலாம். இந்த மாயச்சதுர புதிர் நம்ம தீர்வு காணுவோம் இப்போ நம்ம, சரிங்களா. இந்த மாயச்சதுர புதிர் நீங்கள் எங்கேருந்தெல்லாம் ஆரம்பித்து எப்படி வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம உதாரணத்துக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வர முடியுதான்னு பார்ப்போம். எதுவுமே நம்ம வந்துட்டு உறுதியாக ஃபஸ்ட்டு சொல்ல முடியாது. அந்த கேம் எப்படி போகுதுன்றதை பார்த்து தான் நம்ம மீதியெல்லாம் ஒர்க் பண்ண முடியும், சரிங்களா. இப்போது இதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இந்த 3 சேர்த்திங்கன்னா 121, இந்த 4 சேர்த்தா 130 வரணும். இது எவ்வளோ? 130 மைனஸ் 121, இது 9, சரிங்களா. இது 9 வந்துடுச்சு. அதுக்கடுத்து இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். இந்த 3 சேர்த்தா 92, இந்த 4 சேர்த்தா 130. ஸோ இது எவ்வளோ? 130 மைனஸ் 92, இது 38, சரிங்களா. இது 38 வந்துருச்சு. இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால் பார்த்தீங்கன்னா முடியும். இது 2 சத்தா 67, இது 37. அப்போ இது 3 சத்தா எவ்வளோ? 67 ப்ளஸ் 7 74, 74 ப்ளஸ் 30 104. இந்த 3 சத்தா 104, இது 4 சத்தா 130. ஸோ இது எவ்வளோ வரும்? 130 மைனஸ் 104, 26, சரிங்களா. இது 26 வந்துடும். இதுக்கு அடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஃபர்தராக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் உள்ள நமக்கு ஹிண்ட்ஸ் கிடைக்கல நமக்கு இதில். ஸோ வெளியில் போயிட்டு தான் திரும்பி நம்ம உள்ளே வர வேண்டியிருக்கும் இதில், சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு போகலாமா பார்த்திங்கன்னா, இதை கண்டுபிடிக்கலாம். இது 2 சத்தா 28, இது 9. அப்போ இது எவ்வளோ? 28 மைனஸ் 9, ஸோ இது 19, சரிங்களா. இது 19 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இது 47 இங்கே இருக்குது, இங்கே 2 சத்தா 66. 47 ப்ளஸ் 66, 66 ப்ளஸ் 7 எவ்வளோ? 73. 73 ப்ளஸ் 40 எவ்வளோ? 83, 93, 103, 113. இது 3 சத்தா 113, இந்த 4 சத்தா 130, 130 மைனஸ் 113, இது 17, சரிங்களா. இது 17 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ இது 2 சத்தா 5, இது 64. ஸோ இது 3 சத்தீங்கன்னாக்கா 69 வருது. நமக்கே தெரியும் ஒரே கலரில் இருக்கக்கூடிய 4 நம்பர் 130 கொடுக்கணும்னு தெரியும். ஸோ 64 ப்ளஸ் 5 69.
ஸோ இது மூணு சேர்த்தா 69, இது நாலு சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 69 இது 61, இது 61னா இங்கே என்ன வரும், இது ரெண்டு சேர்த்தா 64, இது 61, 64 மைனஸ் 61 இது 3, இங்கே என்ன வரும், இந்த ரெண்டு சேர்த்தா 64, இது 3, ஸோ இது 3 சேர்த்தா 67 வரும், இந்த 4 சேர்த்தா 130 வரணும், ஸோ இது 130 மைனஸ் 67 இது 63, இது 63னா இங்கே என்ன வரும், இங்கே பார்த்துங்க இந்த ரெண்டு சேர்த்தா 5, இது 63, ஸோ இங்கே என்ன வரும், 63 ப்ளஸ் 5 68, ஸோ இது 3 சேர்த்தா 68, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 68 இது 62, இது 62னா இங்கே என்ன வரும், இந்த ரெண்டு சேர்த்தா 64, ஒன்று வந்துட்டு 62, இன்னும் என்னது 64 மைனஸ் 62 இது 2, சரிங்களா. இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபர்தராக இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இந்த ரெண்டு சேர்த்தா 66, இது 63, நமக்கே தெரியும் சென்டர் 2/2 130 கொடுக்கணும்னு நமக்கே தெரியும். 66 69 129, இது 3 சேர்த்தா 129, இது 4 சேர்த்தா 130, ஸோ இது எவ்வளோ, 130 மைனஸ் 129 இது 1, இது 1னா இது என்ன வரும், இந்த ரெண்டு சேர்த்தா 5, இது 1, ஸோ இது வந்துட்டு எவ்வளோ, 5 மைனஸ் 1 4, சரிங்களா. இப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 சேர்த்தா 130, சரிங்களா, 64 ப்ளஸ் 4 68, 68 ப்ளஸ் 17 68 ப்ளஸ் 7 75, 75 ப்ளஸ் 10 85, இந்த 3 சேர்த்தா 85, இந்த 4 சேர்த்தா 130 வரணும், இது 130 மைனஸ் 85 இது 45, சரிங்களா. இது 45னா இங்கே என்ன வரும், இங்கே இங்கே டயக்னாஸ் பார்த்தீங்கன்னா 130 வரணும் உங்களுக்கு. ஸோ 45 ப்ளஸ் 63 எவ்வளோ, 108, 108 ப்ளஸ் 2 110, இந்த 3 நம்பர் சேர்த்தா 110, இந்த 4 நம்பர் சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 110 இது 20, இது 20னா இது என்ன வரும், இந்த 2 சேர்த்தா 66, இது 20, ஸோ இது எவ்வளோ, 66 மைனஸ் 20 46, சரிங்களா. இப்போ இங்கே என்ன வரும், இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் போடலாம், இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் போடலாம். ஸோ இங்கே பார்த்துங்க, ஸோ 47 ப்ளஸ் 46, 47 ப்ளஸ் 6 53, 53 ப்ளஸ் 40 93, 93 ப்ளஸ் 19, 93 ப்ளஸ் 19 92 ப்ளஸ் 20ன்னு போடலாமா, 92 ப்ளஸ் 20ன்னு போட்டிங்கனாக்கா 102, 112, இந்த 3 சேர்த்தா 112, இந்த 4 சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 112 இது 18, சரிங்களா, இது 18 வந்துடுச்சு. இங்கே என்ன வரும், இது எப்படி சால்வ் பண்ணலாம், நீங்கள் இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் சால்வ் பண்ணலாம், இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் சால்வ் பண்ணலாம், இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் சால்வ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இங்கே பார்த்துங்க, 45 ப்ளஸ் 20 65, 65 ப்ளஸ் 17, 65 ப்ளஸ் 7 72, 72 ப்ளஸ் 10 82, இது 3 சேர்த்தா 82, இது 4 சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 82 இது 48, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஒரு பகுதியை நம்ம நிறைவு செய்திருக்கிறோம், சரிங்களா. இப்போ இதில் அடுத்த பகுதி நம்ம பார்ப்போம், இந்த 2 சேர்த்தா 72, ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் 18, அப்போ இது என்னது, இது 72 மைனஸ் 18 எப்படி போடலாம், இதை ஸோ 10 10 கூட்டுங்க, 18க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 28 38 48 58 68 ப்ளஸ் 4 54, சரிங்களா, இது 54. இப்போ இங்கே என்ன வரும், இந்த 3 சேர்த்தா 114, சரிங்களா, ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 48 ப்ளஸ் 38 எவ்வளோ, 48 ப்ளஸ் 8 56, 56 ப்ளஸ் 30 86, இது ரெண்டு சேர்த்தா 86, அப்போது இது என்னது, 114 மைனஸ் 86 அப்போனா எவ்வளோ வரும், 100 மைனஸ் 86 வச்சுங்க 14, ஸோ அதுக்கப்புறம் 14 28, இது 28. அப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா, முடியும், இந்த 3 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ 4வது நம்பர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 9 ப்ளஸ் 54 எவ்வளோ, 63, 63 ப்ளஸ் 28, 63 ப்ளஸ் 28 எப்படி போடலாம், 61 ப்ளஸ் 30ன்னு போடலாமா, 61 ப்ளஸ் 30ன்னு போட்டிங்கன்னா 91, ஸோ இது 3 சேர்த்தா 91, 4 சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 91 இது 39, சரிங்களா. இது 39 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும், இந்த 4 சேர்த்தா 130 வரணும் உங்களுக்கு, சரிங்களா. 28 ப்ளஸ் 38 எவ்வளோ, 28 8 36, 36 30 66, 66 ப்ளஸ் 39, 66 ப்ளஸ் 39 எப்படி போடலாம், 65 ப்ளஸ் 40ன்னு போடலாமா,
அறுபத்தஞ்சி ப்ளஸ் நாற்பதுனாக்கா பத்து பத்தாக கூட்டுங்க, எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சி நூற்றி அஞ்சு. இந்த மூணு சத்தா நூற்றி அஞ்சு, இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது. ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி அஞ்சு, இது இருபத்தி ஐந்து. சரிங்களா, இது இருபத்தஞ்சுனாக்கா இங்கே என்ன வரும் பார்த்துங்க. ஸோ இது இது வந்துட்டு இப்போ கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா மூணு சேர்த்து தான் வருது இதில். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் நம்ம இதில். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்தராக இதுக்குள்ளே நமக்கு ஹிண்டு கிடைக்காது, வெளில இருந்தால் திருப்பி நம்ம உள்ளே வந்தாகணும். இப்போ இப்போ கூட இதை சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண முடியுமா பண்ணுவோம். ஸோ இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரும் நமக்கு, இது அறுபத்தி நாலு, இது முப்பது. இந்த மூணு செத்தா எவ்வளோ, அறுபத்தி நாலு ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி நாலு. இந்த மூணு செத்தா தொண்ணூற்றி நாலு, இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது. ஸோ இது எவ்வளோ, நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி நாலு, இது முப்பத்தி ஆறு. இது முப்பத்தாறுனாக்கா இங்கே என்ன வரும், இது ரெண்டு செத்தா ஐம்பத்தொன்று, இது முப்பத்தாறுனா ஐம்பத்தொன்று மைனஸ் முப்பத்தி ஆறு, இது பதினஞ்சு. சரிங்களா, இது பதினஞ்சு. ஸோ இங்கே என்ன வரும், இது ஐம்பத்தொன்று, இது முப்பது. இது மூணு செத்தா எண்பத்தொன்று வருது, இது நாலு செத்தா நூற்றி முப்பது. நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொன்று, இது நாற்பத்தி ஒன்பது. சரிங்களா, இது நாற்பத்தொம்பதுனா இங்கே என்ன வரும், இது ரெண்டு செத்தா அறுபத்தி மூணு, இது நாற்பத்தொம்பதுனாக்கா இது பதினாலு. சரிங்களா, அப்போ இங்கே என்ன வரும், ஸோ இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டு செத்தா அறுபத்தி மூணு, அறுபத்தி மூணு ப்ளஸ் பதினஞ்சு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு. இந்த மூணு செத்தா எழுபத்தெட்டு, இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது, இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தெட்டு, இது ஐம்பத்தி இரண்டு. அப்படியும் போடலாம், நீங்கள் பார்த்துங்க, அறுபத்தி நாலு ப்ளஸ் பதினாலு எழுபத்தெட்டு ப்ளஸ் ஐம்பத்தி ரெண்டு நூற்றி முப்பது, அப்படியும் போடலாம். சரிங்களா, இப்போ இதை சால்வ் பண்ண முடியுமா, முடியும். ஸோ இது ரெண்டு செத்தா நாற்பத்தி ஏழு, இது ஐம்பத்தி ரெண்டு. இந்த மூணு செத்தா எவ்வளோ வருது, தொண்ணூத்தொம்பது வருது. ஸோ நமக்கே தெரியும் சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பது கொடுக்கும்னு தெரியும். ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது, இது முப்பத்தி ஒன்று. இது முப்பத்தொன்றுனா இங்கே என்ன வரும், இது ரெண்டு செத்தா அறுபத்தி நாலு, இது முப்பத்தொன்று. ஸோ இது எவ்வளோ, அறுபத்தி நாலு மைனஸ் முப்பத்தொன்று, இது முப்பத்தி மூணு. சரிங்களா, இது முப்பத்தி மூணு. ஸோ இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்க முடியுமா, முடியும். இது முப்பத்தி ரெண்டு, இது ரெண்டு செத்தா நாற்பத்தி ஏழு. ஸோ முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எவ்வளோ, ஸோ எழுபத்தி ஒன்பது. இது மூணு செத்தா எழுபத்தொம்பது, இது நாலு செத்தா நூற்றி முப்பது. ஸோ இப்போ என்ன வரும், நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தொம்பது, இது ஐம்பத்தி ஒன்று. இதை கண்டுபிடிச்சோனாக்கா இதை மீதிலாம் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே இதை சால்வ் பண்ண முடியுதா பார்ப்போம். இந்த மூணு செத்தா எண்பத்தி ஆறு, இது எவ்வளோ, ஐம்பத்தொன்று ப்ளஸ் இருபத்தஞ்சி எவ்வளோ, எழுபத்தி ஆறு. ஸோ இது மூணு செத்தா எண்பத்தி ஆறு, இது ரெண்டு செத்தா எழுபத்தி ஆறு, இது எவ்வளோ, எண்பத்தாறு மைனஸ் எழுபத்தாறு, இது பத்து. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ இது என்ன வரும் பார்த்துங்க, முப்பத்தொம்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி, முப்பத்தொம்பது ப்ளஸ் அஞ்சு நாற்பத்தி நாலு, நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபது அறுபத்தி நாலு, அறுபத்தி நாலு ப்ளஸ் பத்து எழுபத்தி நாலு. இது மூணு செத்தா எழுபத்தி நாலு, இது நாலு செத்தா நூற்றி முப்பது வரும், இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி நாலு, இது ஐம்பத்தி ஆறு. சரிங்களா, இது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது என்ன வரும் பார்த்துங்க, இது ரெண்டு செத்தா அறுபத்தி ஏழு, இது ஐம்பத்தாறு. ஸோ இது அறுபத்தி ஏழு மைனஸ் ஐம்பத்தாறு, இது பதினொன்று. அப்போ இதுக்கு என்ன வரும், இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம், இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் போடலாம். ஸோ அறுபத்தி ஏழு ப்ளஸ் பத்து எவ்வளோ, எழுபத்தி ஏழு. ஸோ இது எவ்வளோ, இது மூணு செத்தா எழுபத்தி ஏழு, இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது. ஸோ இது எவ்வளோ, நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ஏழு, இது ஐம்பத்தி மூணு. சரிங்களா, இப்போ இங்கே என்ன வரும் பார்த்துங்க, இது ஐம்பத்தி மூணு, இது ஐம்பத்தாறு. ஸோ நூற்றி ஒன்பது, நூற்றி ஒன்பது ப்ளஸ் ஒன்பது நூற்றி பதினெட்டு. இந்த மூணு நம்பரை கூட்டினா நூற்றி பதினெட்டு வருது, இந்த நாலு நம்பரை கூட்டினாக்கா நூற்றி முப்பது வரணும். இது எவ்வளோ, நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினெட்டு, இது பன்னெண்டு வரும். சரிங்களா, இப்போ இங்கே என்ன வரும், இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும், பன்னெண்டு ப்ளஸ் முப்பத்தெட்டு ஐம்பது, ஐம்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி. ஸோ இது மூணு சேர்த்தா எழுபத்தஞ்சி, இது நாலு சேர்த்தா நூற்றி முப்பது, இது எவ்வளோ, நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தஞ்சி, இது ஐம்பத்தி ஐந்து. சரிங்களா, இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா, முடியும். ஸோ சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த மூணு செத்தா தொண்ணூற்றி ரெண்டு அப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஸோ பாருங்கள், பன்னெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு, அறுபத்தஞ்சுனாக்கா அப்புறம் பத்து பத்தா கூட்டுங்க, எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு, முப்பது மைனஸ் மூணு தொண்ணூற்றி ரெண்டு தானே இருக்குது. ஸோ இது இருபத்தி ஏழு. சரிங்களா, இப்போ இங்கே என்ன வரும், இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம்,
இந்த நாள் சேர்த்தா 130 அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஸோ 27 ப்ளஸ் 53 60 80 80 ப்ளஸ் 10 90. ஸோ இது 3 சேர்த்தா 90, இந்த 4 சேர்த்தா 130. ஸோ இது 130 மைனஸ் 90 இது 40. சரிங்களா? இப்போ நம்ம இன்னொரு பகுதியை நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பகுதி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதுவும் முக்காசி முடிஞ்சு போச்சு, குவிக்காக முடிச்சிடலாம் இதை. ஸோ இந்த பகுதி சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இதில் 3 நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 4 நம்பர் கண்டுபிடிச்சது ரொம்ப சுலபம். ஸோ இது என்னது, 51 ப்ளஸ் 33 எவ்வளோ, 84. 84 ப்ளஸ் 30 எவ்வளோ, 94. 104 114. இந்த 3 நம்பர் சேர்த்தா 114, 4 நம்பர் சேர்த்தா 130 வரும். இது 130 மைனஸ் 114 இது 16. சரிங்களா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். டயகனல்ஸ் நமக்கு 130 கொடுக்கணும். சரிங்களா? 52 ப்ளஸ் 49 எவ்வளோ, 101. 101 ப்ளஸ் 16 117. இந்த 3 நம்பர் சேர்த்தா 117, இந்த 4 நம்பர் சேர்த்தா 130 வரணும். இது எவ்வளோ, 130 மைனஸ் 117 இது 13. இது 13 வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும், இந்த 2 சேர்த்தா 47. 1 கண்டுபிடிச்சிட்டோம் 13னு சொல்லிட்டு, இப்போ இன்னொன்று எவ்வளோ, இது எவ்வளோ, 34 வரும். சரிங்களா? இது 34. சரிங்களா? இப்போ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 4 நம்பரும் கூட்டினா 130 அப்படியும் வரும், இந்த 4 நம்பரும் சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்கள், 36 ப்ளஸ் 31 67, 67 ப்ளஸ் 13 70 80. இந்த 3 சத்தா 80, இந்த 4 சத்தா 130, இது 130 மைனஸ் 80 இது 50. சரிங்களா? அப்புறம் இது என்ன, இங்கே என்ன வரும், இந்த 4 சத்தா 130 வரணும் நமக்கு. ஸோ 34 ப்ளஸ் 52 86, 86 ப்ளஸ் 15 101. இந்த 3 சத்தா 101, இந்த 4 சத்தா 130 வரணும் நமக்கு. இது 130 மைனஸ் 101 இது 29. இங்கே என்ன வரும் பார்த்துங்க, இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த 4 சேர்த்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்துங்க, 32 ப்ளஸ் 34 66, 66 ப்ளஸ் 29 அது எப்படி போடலாம், 66 ப்ளஸ் 29 65 ப்ளஸ் 30னு போட்டாக்கா 95 வரும். ஸோ இது 3 சேர்த்தா 95, இது 4 சேர்த்தா 130, இது 130 மைனஸ் 95 இது 35. சரிங்களா? இப்போ நம்ம 3 பகுதியை நம்ம நிறைவு செய்திருக்கோம். இப்போ கடைசியாக பாக்கி இருக்கிறது இந்த பகுதி தான், இதை கண்டுபிடிக்கலாமா பார்த்துக்கலாம். இந்த 2 சேர்த்தா 89, இது 1 கண்டுபிடிச்சிட்டோம் 29ன்ட்டு, இது என்னது, 89 மைனஸ் 29 இது 60. சரிங்களா? இது 60. அப்போ இங்கே என்ன வரும், இந்த 2 சேர்த்தா 78, 1 கண்டுபிடிச்சிட்டோம் 35ன்ட்டு. அப்போ இன்னொன்று என்னது, இது 78 மைனஸ் 35 எப்படி போடலாம், 35லேருந்து 10 பத்தா கூட்டுங்க, 45 55 65 75. ஸோ 43. சரிங்களா? இது 43. இப்படியும் பண்ணலாமே, இந்த 3 சேர்த்தா 87, இந்த 4 சேர்த்தா 130. ஸோ இது எவ்வளோ, 130 மைனஸ் 87 43 அப்படியும் போடலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன வரும், இங்கே பார்த்துங்க, இந்த 3 சேர்த்தா 86. சரிங்களா? இந்த 4 சேர்த்தா 130. அப்போ என்ன வரும், இது 130 மைனஸ் 86 இது 44. சரிங்களா? இப்போ இது 44 கண்டுபிடிச்சிட்டோம், வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். ஸோ இங்கெல்லாம் பார்த்துங்க, இது 2 சத்தா 31, இது 41, இந்த 3 சத்தா 72. சரிங்களா? இந்த 4 சத்தா 130, இது 130 மைனஸ் 72 இது 58. சரிங்களா? இது 58 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும், ஆனால் கொஞ்சம் சிக்கல். சரிங்களா? இதை பார்த்துங்க, இது 41 இது 60, 60 ப்ளஸ் 41 101. அப்போது இந்த 2 நம்பர் எவ்வளோ இருக்கணும், இந்த 4 நம்பரும் கூட்டினா 130 வரணும் நமக்கு, இதுவும் இதுவும் கூட்டினா 101 வருது. இது 2 சத்தா என்ன வரணும், 130 மைனஸ் 101 இது 29. இந்த நேரத்தில் 20, இது ரெண்டோட கூட்டின கூட்டுத்தொகை 29. சரிங்களா? இது ரெண்டோட கூட்டுத்தொகை 29, இது 3 தொகை கூட்டுத்தொகை 86. அப்போ இது என்னது, இது 86 மைனஸ் 29, 86 மைனஸ் 30னு வச்சுங்க, 56 ப்ளஸ் 1 இது 57. சரிங்களா? இது 57 வந்துடுச்சு. இதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியும். இங்கே பார்த்துங்க, இது 2 சத்தா 31, இது 57. சரிங்களா? இது 57. ஸோ 31 ப்ளஸ் 57 எவ்வளோ, 88. இந்த 3 சத்தா 88, நமக்கே தெரியும் ஒரே கலரில் இருக்கக்கூடிய 4 நம்பர் சேர்த்திங்கன்னா 130 வரும் நமக்கு தெரியும். இது எவ்வளோ, 130 மைனஸ் 88 உங்களுக்கு 42. சரிங்களா?
இது 42 வந்துருச்சு. இப்போ நம்ம வேற என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படினு பாத்தீங்கனாக்கா நம்மளால இத கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த மூணு எண்களை சேர்த்தினா 118 வரணும். ஒன்னு கண்டுபிடிச்சோம், ரெண்டு கண்டுபிடிச்சோம். மூணாவது நம்பர் மட்டும் தான் பாக்கி. சரிங்களா? இப்போ பாத்தீங்கனாக்கா 42 + 17 எவ்வளவு? 42 + 7 49. 49 + 10 59. சோ இது ரெண்டு சேர்த்தா 59. 100 - 59 41. 41 + 18 59. சரிங்களா? சோ இது வந்துட்டு பாத்தீங்கனாக்கா 59 வரும் இந்த இடத்துல. சரிங்களா? இதுக்கு அடுத்து வேற என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம்? இத கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். சோ இது மூணு சேர்த்தா 100, இது 44, இது 50. 44 50 சேர்த்தினா எவ்வளவு? 94 வருது. சோ இது எவ்வளவு? 100 - 94 இது 6. இது 6 னா இங்க என்ன வரும்? இந்த 4 சேர்த்தா 130 அப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த 4 சேர்த்தா 130 அப்படி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 60 + 43 103. 103 + 6 109. சோ இது 3 சேர்த்தா 109, இது 4 சேர்த்தா 130, இது 130 - 109 இது 21. சரிங்களா? இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இந்த பசில்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இத பாத்துறோம். சோ இது எவ்வளவு? 42 + 51 59 எவ்வளவு? 59 + 2 61. 61 + 40 101. 101 + 21 122. இந்த 3 சேர்த்தா 122, இது 4 சேர்த்தா 130, இது 130 - 122 இது 8. சரிங்களா? இது 8 னா இங்க என்ன வரும்? சோ இது ரெண்டு சேர்த்தீனா 31 1 8. சோ 18 28. சோ 23. சரிங்களா? இப்போ நம்மால இத கண்டுபிடிக்க முடியுமா அப்படினு பாத்தீனா முடியும். சோ இங்க பாத்துங்க, டயகனல்ஸ் நமக்கு 130 கொடுக்கணும். சரிங்களா? 43 + 57 100, 100 + 8 108. இந்த 3 சேர்த்தா 108 வருது, இந்த 4 சேர்த்தாக 130 வரணும். சரிங்களா? சோ இங்க என்ன வரும்? 130 - 108 இது 22. சரிங்களா? இது 22 வந்துருது. சோ இப்போ இங்க என்ன வரும்? சென்டர் 2/2 நமக்கு 130 கொடுக்கணும். 44 + 22 எவ்வளவு? 66. 66 + 57 எவ்வளவு? அது எப்படி போடலாம்? 66 + 57 60, 63 போடலாமா? 60 + 63 123 வந்துடும். சோ இது 3 சேர்த்தா 123, இது 4 சேர்த்தா 130. சோ அப்ப எவ்வளவு இது? 130 - 123 7. இப்போ இந்த நம்பர் என்ன? இப்போ இந்த நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 4 நம்பர் சேர்த்தினா 130 வரணும் நமக்கு. சோ 41 - 58 எவ்வளவு? 99. 99 + 7 எவ்வளவு? 106. இந்த 3 நம்பர் சேர்த்தா 106, இந்த 4 நம்பர் சேர்த்தா 130 வரணும். சோ எவ்வளவு? 130 - 106 இது 24. சரிங்களா? இது 24 வந்துச்சு. அப்ப இங்க என்ன வரும்? இந்த 4 நம்பர் சேர்த்தா 130 அப்படியும் போடலாம். சோ இந்த 3 நம்பர் சேர்த்தா 87 அப்படியும் போடலாம். சரிங்களா? அல்லது இந்த 4 நம்பர் சேர்த்தா 130 அப்படியும் போடலாம். சோ இங்க பாத்துங்க, 60 + 43 103, 103 + 22 103 + 2 105, 105 + 20 125. இது 3 சேர்த்தா 125, இந்த 4 சேர்த்தா 130. சோ இது 130 - 125 இது 5. சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிரை முழுமையா தீர்வு கண்டிருக்கோம். ஒரு மாயச்சதுர புதிர் நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம நூற்றுக்கணக்கான கூட்டல் கழித்தல் கணக்க போட வேண்டியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக்கும் இருக்குது, அரித்மெட்டிக்கும் இருக்குது, லாஜிக்கும் இருக்குது. இது ரொம்ப பிடிச்சது சுடுக்கு. நான் சுடுக்கு விட்டால் மணிக்கணக்கில் விளையாடிட்டு இருப்பேன். சரிங்களா? ஸோ இதோட இன்ஸ்பிரேஷனும் சுடுக்கு தான். சரிங்களா? இது வந்துட்டு கில்லர் சுடுக்குன்னு ஒன்று இருக்குது. கில்லர் சுடுக்குடைய பேஸ் வச்சு தான் அதை கண்டுபிடிச்சேன் நினைத்தேன். சரிங்களா? அந்த கில்லர் சுடுக்கு பிரின்சிபலை மேஜிக் ஸ்கொயர் அப்ளை பண்ணேன், அது வந்துடுச்சு. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய சீக்ரெட் இதில். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு பயணங்களிலேயோ அல்லது பசங்களுக்கு ஒரு கிஃப்டாகவோ நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு கணிதத்தின் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிடும். நம்பர்ஸ் மேலே ஆர்வம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க ஆட்டோமேட்டிக்காக கணக்கில் வந்துட்டு கணக்கை பயமாகவே பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ஃபியர் ஃபேக்டராகவே இருக்காது. அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய வெப்சைட்டு magicsquarepuzzles.com கொடுத்துருக்குறேன், அதுக்கு போங்க நீங்கள். அங்கே வந்துட்டு ஃப்ரீ வெப்சைட்டு தான் அது. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எத்தனை வேணால் விளையாடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி விளையாடலாம், ரெஜிஸ்டர் பண்ணாமல் விளையாடலாம். ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் சேரும் உங்கள் அக்கௌண்ட்டில். நாளைக்கு ஏதாவது நாங்கள் காம்படிஷன் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம், அதில் அந்த காம்படிஷன் நடக்கும்போது நீங்கள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா அமேசானில் நான் புக்கு எழுதியிருக்கிறேன். அந்த புக் அமேசான் இந்தியாவில் கிடைக்குது.
அமெரிக்காவில் இருந்தீங்கனாக்கா கேடிபிலையும் அதை வாங்கிக்கலாம் நீங்கள். அதை பற்றி லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா. ஸோ இதே போல் மற்றும் ஒரு பசுலோட அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.